பிரைஸ்த லார்ட். இன்றைய வசனம் நீதிமொழிகள் 12:22. பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவறுப்பானவைகள், உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். விளக்கம்: கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, கர்த்தருக்கு அருவறுப்பான காரியம் எது? பொய் உதடுகள். ஆகவே நாம் பொய் சொல்லாமல் கர்த்தருக்கு பிரியமா நம்ம நடப்போம். நம் நாவை பொய் நாவுக்கு விலக்கி நம்ம காத்து கொள்ள வேண்டும். நம்முடைய தேவன் 10 கட்டளையில் உள்ள ஒன்று கூட பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயா என்று வேதம் சொல்லியிருக்கிறது. நாம் பொய் சொல்வது தேவனுக்கு மிகவும் பிரியமில்லாத காரியம். அதனால் நம்ம எந்த ஒரு காரியத்திலுமே நாம் பொய் சொல்லாம இருப்போம். எது கர்த்தருக்கு பிரியம்? இந்த வசனத்தில் உண்மையாக நடக்கிறவர்கள் கர்த்தருக்கு பிரியம் என்று வேதம் சொல்லியிருக்குது. நாம் எல்லா காரியத்திலுமே உண்மையாக நடக்கணும். நாம் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் உண்மையும் உத்தமனமாக நம்ம செய்யும் போது அந்த காரியங்கள் கர்த்தருக்கு மிகவும் பிரியமாக இருக்கிறது. ஆமே. காட் பிளஸ் யூ. ஜபம் செய்வோம். ஏசப்பா மகன் ஸ்தோத்திரம். ஏசப்பா இந்த புதிய நாளை தந்ததுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளை ஜீவனை கொடுத்ததுக்காக மகன் ஸ்தோத்தரிக்கிறோம். ஏசப்பா இந்த நாளை இந்த வசனத்தை தியானிக்க கிருபை செய்த பாக்கியத்துக்காக ஸ்தோத்திரம்ப்பா. இந்த வசனத்தின்படி நாங்கள் வாழ ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு கிருபை தாங்க ஏசப்பா. போய் நாங்கள் பேசாதபடிக்கு உமக்கு பிரியமாக நாங்கள் நடக்கவும் கர்த்தர் எங்களுக்கு அப்படிப்பட்ட கிருபைகளை கொடுத்து ஆசீர்வதிங்க. எங்கள் ஜபத்தை கேட்டதுக்காக ஸ்தோத்திரம். எங்கள் ஜபத்தை பதில் கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாள் முழுவதும் எங்கள் ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்வோம். இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன் சொன்னால பிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ.